ஹலோ ஆல், இது வெரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். அடிக்கடி எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி, பேங்கிங் எக்ஸாமில் கேட்குற க்வெஸ்சன். முன்னில் வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த பவர்ல உள்ள டேர்மில் யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ 3 பவர் 1 = 3, 3 ஸ்கொயர் 9, 3³ = 27, 3 பவர் 4 = 81. இதில் யூனிட் டிஜிட்ன்றது லாஸ்ட் டிஜிட்டாக வருதா, கடைசி டிஜிட், அதான் யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். இப்போ 3 9 7 1 3 அகைன் ஏன் இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, 3 அடுத்து திரும்பி இந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஏன்னா 3 ஸ்டார்ட் பண்ணி 3 வந்து இந்த நம்பரை தாண்டி வேறு எதுவும் வராது. இதுக்குள்ளே தான் யூனிட் டிஜிட் இருக்கும். இங்கே நம்பர் மாறும், ஆனால் யூனிட் டிஜிட் மாறாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். 6 அடுத்து 6 பவர் 4 போனால் லாஸ்ட் டிஜிட் 6 தான் வரும். அதான் 6 ஸ்பெஷாலிட்டி. 7 பார்த்தீங்கன்னா 7 49 3 43 3 வந்து அடுத்து 1 திரும்பி 7 யூனிட் டிஜிட் திரும்பி அகைன் இதான் ஃபாலோ பண்ணால் போகுது. ஸோ வாங்க சம்மர் சால்வ் பண்ணி பார்ப்போம். 3 பவர் 65 இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதுனோம்னா, 3 பவர் 4 × 16 × 3 பவர் 1. இது எப்படி, 4 × 16 என்ன, 64, அடுத்து 3 பவர் 1 இருக்குது, ஆட் பண்ணால் 65 ஆகிடும். ஞாபகம், 16 × 4 = 64 × பேஸ் சேமாக இருக்குது +1 = 65. அப் அதை பிரித்து எழுதிருக்கோம் அவ்வளோதான். அண்ட் 6 பவர் 59 இது அப்படியே எழுதிக்கிறோம். ஏன்றது ரீசன் சொல்கிறேன். அடுத்து 7 பவர் 71 இதை எப்படி எழுதலாம்னா, 7 பவர் 4 × 17 × 7 பவர் 3. வாங்க பார்க்கலாம் செம்ம. 3 பவர் 4 என்ன, யூனிட் டிஜிட் 1 தான் இருக்குது. 3 பவர் 4 யூனிட் டிஜிட் 1. 1 பவர் 16 × 3. நீங்கள் 1 பவர் 16 என்ன பண்ணாலும் 1 தான். இப்போ 1 × 3 என்ன வரும், 3, ரைட். 5 பவர் 59 இங்கே என்ன யூனிட் டிஜிட் வந்தாலும் லாஸ்ட்டில் 6 தான் வரப்போகுது, 6. அதனால் 6. இப்போது இதுக்கு பார்ப்போம், 7 பவர் 4 என்ன, யூனிட் டிஜிட் 1. 1 பவர் 17னா அதே தான், 17 தான். இன்ட்டு 7 பவர் 3 என்ன, யூனிட் டிஜிட் 3. 1 × 3 = 3 வந்துருச்சா. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அதில் என்ன வரும், 54, யூனிட் டிஜிட் 4. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரிஞ்சிச்சுன்னா தேங்க்யூ ஆல்.